எல்லோருக்கும் வணக்கம். ஜெய் சந்திர பிரபாங்கி சேனலுக்கு உங்க எல்லாரையும் மீண்டும் வரவேற்கிறதுல மிக மிக சந்தோஷம். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வடகறி, அதுக்கப்புறம் கொஞ்சம் மாம்பழம் சாறு சாப்பிடணும் போல இருந்தது. அது நான் எப்படி பண்றேன் அப்படிங்கறத உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். அப்புறம் அந்த வடகறிக்கு சப்பாத்தி, அதுதான் நம்ம வீட்டுல இன்னைக்கு காலை உணவு. வாங்க, நான் எப்படி செய்யறேன் அப்படின்றத பாக்கலாம். இப்போ நான் ஒரு மாம்பழம் போல வெட்டி வச்சிருக்கேன். இதை வந்து முதல்ல கூழா அரைச்சிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் பால் சேர்த்து அரைக்கணும். இதில் நான் வந்து இவ்வளோ வெள்ளம் போல, அதாவது ஒரு கப் வெள்ளம் போல துருவி தான் சேர்க்க போறேன். நாட்டு சக்கரை வந்து பொடி சக்கரை வந்து தீர்ந்து போச்சு அப்படிங்கிறதுனால துருவி நான் சேர்த்துக்கிறேன். அப்படியே போட்டு அரைக்கலாம், ஆனால் கொஞ்சம் முரட்டுத்தனமா இருக்கும். மிக்சி ரொம்ப கடம்படா கடம்படான்னு அந்த பிளேடு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிரும். அதனாலதான் துருவி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை இதில் போட்டு ஒரு சுத்து சுத்திட்டு வந்துடுறேன். பால் வந்து ஒரு 1.5 டம்ளர் போல எடுத்திருக்கேன். இதை கொஞ்சமாக சேர்ந்து முதல்ல அடிச்சுக்கலாம், அதுக்கப்புறமா மொத்த பாலையும் சேர்ந்து கலந்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து அந்த மாம்பழ கூழ் தயாராயிடுச்சு. சாறுனாலும் சரி கூழ்னாலும் சரி எது வேணாலும் வச்சுக்கலாம். இதை உள்ள வச்சும் பருகலாம். இப்போ வந்து கொரோனா வேலையாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து உள்ளே வைக்க போகிறது இல்லை. இது அப்படியே கொஞ்ச நேரம் வந்து தண்ணிக்குள்ள வச்சிருவேன். தண்ணிக்குள்ள வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டு முடிச்ச உடனே எடுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்னா வடகறி செய்ய போறோம். அதுக்கு நான் முன்னமே, அதாவது 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஒரு கப்பு வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சிருக்கேன். அதோடையே 3 வரமிளகா, சிலவங்க பச்சை மிளகா போடுவாங்க, உங்களுக்கு எது பிடித்தமோ அதை போட்டுக்கோங்க. நான் வந்து சிகப்பு மிளகா தான் போடுவேன் அப்படிங்கிறதுனால போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கிறேன். இந்த அரைக்கிறதோடையே நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா, அதாவது 1 தேக்கரண்டி பெருஞ்சீரகம், 1 தேக்கரண்டி நல்ஜீரகம், அப்புறம் இவ்வளோண்டு துண்டு இஞ்சி, இதையும் போட்டு அரைச்சி உப்பு சேர்த்து அதை நல்லா வடைக்கு எடுக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதில் இவ்வளோ உப்பு போட்டுக்கிறேன், எல்லாமே சேர்த்துட்டேன். உப்பும் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்சிட்டேன். இதை வந்து இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். அப்போ வந்து நம்ம வடை போட்டு எடுக்கிறதுக்கு வசதியாக ஆயாச்சு. காஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம தட்டை வடிவத்துலேயும் போடலாம், இந்த மாதிரி பக்கோடா மாதிரியும் போட்டு எடுக்கலாம். போட்டு எடுத்துட்டு எப்படியும் நம்ம வந்து உதிர்த்து தான் நம்ம போட போகிறோம் வடகறிக்கு. அந்த மாதிரியும் போடலாம், இப்படியும் போடலாம். இதுலேயும் சிலவங்க வேணும்னா கொத்தமல்லி தழை சேர்த்துப்பாங்க, நான் சேர்க்கல. ஏன்னா நம்ம வந்து அந்த வடகறியில் இறக்குறப்போ கொஞ்சம் தூவி இறக்குவோம் அப்படிங்கிறதுனால, இதில் வந்து கடிபடுறப்போ கொத்தமல்லி இலை வந்து இந்த வடகறிக்கு, அதாவது எனக்கு தோதுபடாத மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் சேர்த்துக்கல. இந்த வடகறி வந்து எங்களுக்கு எப்போ வந்து அறிமுகமாச்சுன்னா, சென்னைக்கு தம்பி அம்மானைனா சென்னையில் இருந்தப்போ நம்ம சென்னைக்கு போனப்போ வடகறி வந்து அம்மா பண்ணுவா. சில சமயத்தில் தம்பி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். அப்போ நம்மளும் ஹோட்டலில் அங்கே போனப்போ, அங்கே போனதே சுற்றி பார்க்கறதுக்காக தானே, அங்கே போனப்போ நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டோம். அப்போ வந்து பிடிச்சிருந்தது. ஆனால் நாங்கள் இப்போ இந்த துணி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தப்போ சேலத்துக்கு போயிருந்தோம். நாங்கள் சேலத்துக்கு போயிருந்தப்போ என்ன மனிஷா, ஒரு கடையில் ரொம்ப பெரிய ஹோட்டல்லாம் சொல்ல முடியாது, ஒரு எப்படி சொல்றது, அதாவது ஒரு 50, ஆமா ஓரளவு மீடியம் கடன் வச்சுக்கோங்களேன். கடையில வடகறி அவ்வளவு ருசியா இருந்தது. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க கிட்ட வந்து அனுமதி கேட்டுட்டு தயவு செஞ்சு அந்த ஆக்குப்புற, அதாவது அந்த அடுக்களை எங்க இருக்குன்னு காமிங்க, இதை பண்ணினவங்களை போய் நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த சப்ளையர் அண்ணன்ட்ட கேட்டேன். அது அந்த ஓனர் அண்ணனும் சேஃபே அவங்கள எதுக்குன்னு கேட்டாங்க. இல்லை ரொம்ப நல்லாண்டுதான், அவங்கள பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை அப்படின்னு சொன்ன உடனே அந்த அண்ணன் விட்டுட்டாங்க. நாங்கள் போய் பாராட்டிட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதோட ரெசிபி கேட்டேன். என்னதான் இருந்தாலும் அவங்க ஃபுல்லா சொல்ல மாட்டாங்க, அவங்க அப்படி அப்படி அப்படின்னு மெல்லோட்டமா சொன்னாங்க. ஆனா நானும் அதுக்கப்புறம் வந்து இங்க பண்ணி பார்த்தேன், ருசியாவே இருந்ததுதான். அந்த சுவைக்கு சமமான ருசி வந்து நமக்கு இது வரைக்கும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நம்ம பண்றது ருசியா தான் இருக்கும், அந்த ருசிக்கு ஈக்குவல் வரல. அது என்ன அதுல சேர்க்கிறாங்க அப்படிங்கறது வந்து எனக்கு பிடிபடல. என்னமோ இன்னும் கொஞ்சம் கூட அது வேகணும், வெந்துருச்சு, எடுத்துடலாம். இந்த வடகறியை வந்து நாங்கள் அப்போ சாப்பிட்டது, மணீஷ் வந்து எங்கே போனாலும் அவனுக்கு வந்து தோசை தான், தோசைக்கு வச்சு சாப்பிட்டான்.
என் வீட்டுக்காரங்க அவங்க பூரி வாங்கியிருந்தாங்க, நான் என்ன பண்ணிருந்தேன்னா பொங்கல் வாங்கியிருந்தேன். அப்போ சரி இந்த வடைக்கறி நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த சப்ளையர் என்ன சொன்ன உடனே சரி வாங்கி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினப்போ நாங்க மூணு பேரும் வந்து வரவழைச்சு வச்சிருந்த சாப்பாடுக்கு அதாவது பூரிக்குமே அந்த வடைக்கறி நல்லா இருந்தது, தோசைக்கு அப்புறம் பொங்கலுக்கு மூணுத்துக்குமே அது நல்லா இருந்தது, ரொம்ப மிக்க சுவையா இருந்ததுனால இன்னைக்கு வந்து நம்ம எப்பயும் இட்லி தோசை சாப்பிட்றதுனால இன்னைக்கு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடலாமே அப்படின்னு தோணுச்சு, சரின்னு பண்ணியாச்சு. அதை விட பூரினா இன்னமுமே நல்லா இருக்கும், சப்பாத்திக்கும் நல்லா தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் எண்ணெய் பதார்த்தம் அப்படிங்கிறதுனால பூரியும் எண்ணெய் பதார்த்தமா போட வேண்டாமே அப்படின்ட்டு தான். வடகறிக்கு வடைய பொரிச்சு வச்சுட்டேன். இப்ப வந்து அதுக்கு தேவையான தேங்காய், அதாவது தேங்காய் பால் எடுத்து விடுறவங்க எடுத்து விடலாம், ஆனால் நான் வந்து கொஞ்சம் அது குழம்பு கொஞ்சம் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் பூ போட்டு ஒரு எத்தனை வச்சுருக்கேன், 7 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு போட்டு அரைக்கணும்னா அரைக்கலாம், அப்படி இல்லைன்னா பொரிகடலை போட்டுக்கலாம். ஆனால் முந்திரி பருப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் ருசி கூடுதலாக இருக்கும். அரைச்சிட்டு வந்துட்டேன். இது அதாவது நல்ல மசியாக அரைச்சிக்கணும், இதை தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வடையை வந்து இப்படி பிட்டு பிட்டு வச்சுக்கிறேன். பிட்டு தான் போடணும், அப்போ தான் அதுக்குள்ளே வந்து அந்த சாரெல்லாம் இறங்குறப்போ நமக்கு நல்லா இருக்கும். வடைக்கறி ஏன்னா இது வந்து நம்ம வெங்காயம் வந்து அரைக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறதுனால எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து மெல்லிசாக வெட்டணுமோ அவ்வளோ தூரத்துக்கு மெல்லிசாக நறுக்கிக்கணும், அதாவது இவ்வளோ மெல்லிசா, அப்போதான் நல்லா மசிய வதங்கிரும் அது எண்ணெயில். எண்ணெய் காஞ்சிருச்சு, இதில் எண்ணெயெல்லாம் போட்டு தாளிக்க போகிறோம் அப்படின்னா 1 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, 1 அன்னாசிப்பூ, அதாவது 1 தேக்கரண்டி பெருஞ்சீரகம், இதை போட்டுட்டு இது பொரிஞ்சிருச்சு நல்லா. அப்புறம் வெங்காயத்தை தட்டிடலாம். அதில் 3 பெரிய வெங்காயம் தான் நான் இதுக்கு நறுக்கியிருக்கேன். இதுக்கு நான் பொடி வெங்காயம் உபயோகப்படுத்தலை, 3 பொடி வெங்காயம் தான். 3 தக்காளி நல்ல கொஞ்சம் மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெரிய தக்காளி தான், அதையும் போட்டுடுறேன். இது இப்போ வந்து நல்லா சுருண்டு வதங்கி வரணும், அது வரைக்கும் இது அடுப்பில் இருக்கட்டும். இது வந்து நமக்கு நல்லா வதங்கிருச்சு, போதும் போதும் என்னை விட்டுரு அப்படிங்கிற அளவுக்கு கதறியாடுற அளவுக்கு வதங்கிருச்சு. இந்த தோலெல்லாம் புரிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நடந்துக்கும். இப்போது இதில் மஞ்சள் பொடி, எந்த சமையல்லையுமே நான் மஞ்சள் பொடி சேர்ப்பேன், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். அதுக்கப்புறமா நல்ல ஒரு 1.5 கரண்டி மிளகாய், ஏன்னா இது காரம் குறைவு பார்த்தீங்களா, அதனால 1.5 கரண்டி போடுறேன். இல்லைன்னா நம்மளுக்கு 3/4 கரண்டி கூட போதும். அப்புறம் 1 கரண்டி கொத்தமல்லி, கொத்தமல்லி அவ்வளோதான், ஏன்னா நம்ம தேங்காயும் முந்திரி பருப்பும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த கலவை இதில் போட போகிறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு இவ்வளோ போதும். இது நல்லா ஒன்றா பிறண்டு வரட்டும். அதுக்கப்புறம் அந்த தக்காளி வந்து தோல் உறிஞ்சி போகிற அளவுக்கு இதில் வரங்கியிருக்கு, அரைக்கலை அப்படிங்கிறதுனால தோலை உரிக்கிறது அப்படின்னோடனே எனக்கு சமீபத்தில் ஒரு பதிவு படித்தேன், அது ஞாபகம் வந்தது, உங்கள் கூட பகிர்ந்துக்கலான்னு. அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப தப்பு செஞ்சவங்க, அதாவது பெண்கள் விஷயத்தில் நிறைய தப்பு பண்ணவங்க என்ன பண்ணுவாங்களாம் அவங்களோட, அதாவது இப்போ எனக்கு ஞாபகம் இருந்தால் நான் சொல்கிறேன், முதுகில் உப்பை தடவி ஆட்டுத்தோல்னு நினைக்கிறேன் அதை வந்து கெட்டி ஏதோ ஒரு கிராமத்தில் உள்ள அந்த வீதி மத்தியில் அவங்கள கயிறு போட்டு கெட்டி வச்சுருவாங்களாம் மரத்தில், ஏதாவது மரத்தில். அப்போ ஒரு 2-3 நாள் கழித்து, அதாவது சோறு தண்ணி கொடுக்க மாட்டாங்க, 2-3 நாள் கழித்து என்ன ஆகுமா, அந்த உப்பும் அந்த ஆட்டு தோலும் வந்து அவங்க நம்மளோட தோல் இருக்குல்ல அதோட சேர்ந்து
அது ரெண்டும் கூட்டு கலவை ஆகி உரிக்கிற தோலை உரிக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, தோலை உரிச்சு போடுவேன்ட்டு நெசமாவே தோலை வந்து அவங்க உரிப்பாங்களாம். உரிக்கிறப்போ அந்த முதுகு தோலோட உரிச்சிட்டு வந்துருமா, சிலவங்களுக்கு அந்த எலும்பும் சேர்ந்து உடஞ்சு உறிஞ்சு வருமா. அதுதான் அவ்வளவு ஒரு கடுமையான தண்டனைகள் அந்த காலத்துல மன்னர்களால பெண்கள் விஷயத்துல தவறா நடந்திருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு பதிவு படிச்சேன். இந்த தோலை உரிச்சுனோடனே எனக்கு ஒரு அந்த ஞாபகம் வந்தது, உங்க கூட பகிர்ந்துக்கலான்னு. இப்போ இதுல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விடுறேன், அந்த தண்ணியோட சேர்த்துட்டு உப்பும் போட்டுடுறேன். நான் ஏற்கனவே வடையில் உப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால நான் ஒரு 1.5 கரண்டி தான் நான் போடுறேன். பார்த்துட்டு இது தேவைப்படாது போதும், வேணும்னா அப்புறமா சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு இது கொதிக்கட்டும். அப்புறமேட்டு இன்னொரு விஷயம் இருக்கு, இந்த மாவு நான் பிசைஞ்சு வச்சு சப்பாத்திக்கு பிசைஞ்சாச்சு. இதை வந்து சொல்லுவாங்க நல்லா அடிச்சு பிசையணும்னு. அந்த காலத்துலலாம் எல்லாருமே ஞாபகம் இருக்கும், ஆனால் அந்த காலத்தில் அந்த வாய்ப்பை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறோமா என்னங்கிறது எனக்கு தெரியல. மாவு பிசையும் போது சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சாலே அம்மா என்ன பண்ணுவோன்னா வந்து ஒரு 4 குத்து குத்துங்க கையை கழுவிட்டு எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாவை நல்லா அப்போதான் அதுக்குள்ள உள்ள அந்த பபுள் வந்து உடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடைஞ்சா நம்மளுக்கு அந்த சப்பாத்தியில மிருதுத்தன்மை கூடும் அப்படின்னுவாங்க. எனக்கு சப்பாத்தி மாவு பிசைறப்பெல்லாம் அந்த ஞாபகம் வரும். 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இது கொதிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்றேன்னா, அந்த தேங்காய் அந்த முந்திரி பருப்பு அரைச்சி வச்சிருக்கேன்ல அந்த விழுதை இதோட சேர்த்துடுறேன். இது சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த வடை பிச்சு வச்சிருக்கோம்ல அதை இதோட நம்ம சேர்த்துற போறோம். இது லேசாதான் நம்ம அதாவது தொட்டு சாப்பிட போறோம். மீதமா இருந்தா கூட என்ன பண்ணுவோம்னா மத்தியானத்துக்கு உபயோகப்படுத்திக்கலாம். அது வந்து அப்படி திரண்டு கூட்டு மாதிரி ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன், அந்த வடையை போடுறப்போ கூட்டு மாதிரி ஆயிருமா, மத்தியானத்துக்கு ஒரு ரசத்தை மட்டும் வச்சு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து நம்ம தொடுகிரியா வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி சமையல் பண்ற நேரத்துல அந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் நடந்தது, நான் பண்ணுவேன். 1 நிமிஷம் ஆயிடுச்சு, என்ன பண்றேன்னா அந்த வடையை இதுல வந்து போட்டுடலாம். அப்படியே அந்த வடையை வந்து நம்ம ஆட்டுக்கறியா நினைச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். இது நல்லா வேகட்டும். இது ஒரு கொஞ்சம் மிதமான தீயில வச்சு ஒரு 5 to 8 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ள நமக்கு வந்து அதுல அந்த மசாலா எல்லாம் போய் சேர்றப்போ ருசியா இருக்கும். கொத்தமல்லியில வந்து கடைசியில தூரதுக்கு அம்மான் இருக்கிறேன். தயாராயாச்சு. கொத்தமல்லி தலையை தூவிட்டு அடுப்பை அணைச்சிடலாம். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு தயார். அடுத்து சப்பாத்தி மட்டும் தான் போடணும். சப்பாத்தி போட்டுட்டு வந்துடுறேன், மூடி வச்சிருவோம். பொதுவாக வந்து சப்பாத்தி நெய்யில தான் சுடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சப்பாத்தியில வந்து நெய் சேர்த்துக்கிட்டா நம்ம லவம் இருக்கு, அதாவது தமிழர்களுக்கு நம்மளோட டிஎன்ஏக்கு வந்து என்னன்னா சூடான பகுதி இல்லை நம்மளுக்கு அந்த காலை கடன் கழிக்கிறப்போ சுலபமா இருக்கும் அப்படின்னா. நார்த் இண்டியன்ஸ் எல்லாம் சப்பாத்தி சுட்டா நெய் போட்டு தான் சுடுவாங்களாம். நம்ம தான் சரி நெய்னா ரொம்ப கொழுப்பு கூடிரும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயை கலந்துக்கிறோம். ஆனால் நான் இன்னைக்கு கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் கலந்து தான் வச்சுருக்கேன், முழுசாக நெய்யில். மற்றபடி பாக்கி நேரம்லாம் அதாவது எனக்கு எப்போலாம் தோணுதோ சில சமயத்தில் முழுசாக நெய், சில சமயத்தில் இந்த மாதிரி கலந்து சுட்டுப்பேன். நம்மளோட காலை உணவு தயாரிப்பு முடிஞ்சது, சப்பாத்தி வடக்கறி. மணீஷ் வந்து தோசை வேணும் அப்படின்னு கேட்டிருக்கான், அவனுக்கு மட்டும் தோசை விட்டு கொடுக்க போறேன். அப்புறம் மாம்பழ சாறு மாம்பழ கூழ் எது வச்சுக்கிட்டாலும் சரிதான். நம்ம சேனலை புதுசா பாக்குறதா இருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட தோழிகளோ நண்பர்களோ யாராவது ஒரு 2 பேத்துக்கு அனுப்பிச்சு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஏன்னா எங்களோட வளர்ச்சிக்கு உங்களோட ஆதரவு உதவி மிக மிக முக்கியம். மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான அழகான வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு மிக பிடிச்சிருக்கும் அப்படி நம்புறேன். தயவு செஞ்சு அந்த லைக் பட்டனை தட்ட மறந்துடவே மறந்துடாதீங்க. முடிஞ்சா நம்மளை ஊக்கப்படுத்துற மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ் கொடுங்க. இதுவரைக்கும் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு வரவங்களுக்கு மிக மிக நன்றி.